ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிதா நாட்டுக்கோழி ஃபார்ம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பறவைகள் மற்றும் விலங்குகளுடைய அந்த கர்ப்ப காலம் எவ்வளோ நாள் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ அப்படின் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் நம்ம வந்து இது அமிதா நாட்டுக்கோழி பண்ணைங்கிறதுனால கோழிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கோழிங்க பார்த்தீங்க அப்படின்னா 21 நாள் சரிங்களா, கோழி முட்டை நீங்கள் அது விட்டதுக்கப்புறம் நீங்கள் அவையும் வச்சு 21 டேஸுக்கு அப்புறம் வந்து அது வந்து பொறிக்கும். இந்த 21 டேஸில் வந்து ஒரு நாள் கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம், அது வந்து வெப்ப கால வெப்பநிலையை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறுபடும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வான்கோழி. ஸோ வான்கோழி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 28 நாள் ஆகும். நீங்கள் அவையும் வச்ச நாள்லேருந்து 28 நாள் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து பொறிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிளி, கிளிக்கு வந்து 19 நாள் ஆகும் பொறிக்கிறதுக்கு. புறாவுக்கு வந்து 18 நாள் ஆகுது. ஸோ அதே போல் மைனாவுக்கும் 18 நாள். கிண்ணிக்கோழிக்கு பார்த்தீங்கன்னா வான்கோழி மாதிரி 28 நாள் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் பண்ணையில் நம்மளை தொந்தரவு பண்ணுற எலி வந்து 21 நாள் கழித்து குஞ்சுகள் பொறிக்கும், சாரி குஞ்சுகள்ங்கிற குட்டி போடும். அதுக்கப்புறம் முயல் பார்த்தீங்கன்னா 31 நாள், ஒரு மாதம் முயலுக்கு. அணிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 நாள் ஆகும், அது வந்து குட்டி போடுறதுக்கு 45 நாள் ஆகுது. பூனை வந்து 61 நாள் ஆகுது அது வந்து குட்டி போடுறதுக்கு. நாய் பார்த்தீங்கன்னா 65 நாள் கழித்து குட்டி போடும். பன்றி பார்த்தீங்க அப்படின்னா 120 நாட்கள் வந்து. ஆடு வந்து 150 நாட்கள். மாடு வந்து 285 நாட்கள். குதிரை பார்த்தீங்கன்னா 335 நாட்கள். யானை பார்த்தீங்கன்னா 635 நாட்கள். ஸோ இதில் விலங்குகளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை டிக்ரீஸ் ஆகலாம், எப்படி வேணாலும் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ஆகலாம். பறவைகளை நம்ம சொன்னால் பறவை டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 1 நாள் கூடலாம் குறையலாம் சரிங்களா. திரும்ப ஒரு முறை ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா இப்போ சொன்னது வந்து சில பேருக்கு கேட்காமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கனால சொல்கிறேன். கோழி வந்து குஞ்சு பொறிக்கும் ஆகிற நாள் வந்து 21 நாள். வான்கோழி வந்து 28 நாள். அதுக்கப்புறம் கிளி வந்து 19 நாள். புறா வந்து 18 நாள். மைனாவும் 18 நாள். கிண்ணிக்கோழியும் 28 நாள். காடை 18 நாள். எலி வந்து 21 நாட்கள் கர்ப்பகாலம். அதுக்கப்புறம் முயலுக்கு 31 நாட்கள். அணில் 45 நாட்கள். பூனை 61. நாய் 65. பன்றிக்கு வந்து 120 நாட்கள். ஆடு வந்து 150. மாடு வந்து 285. குதிரை வந்து 335. யானை வந்து 635 நாட்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எவ்வளோ நாள் ஆகுது பொறிக்கிறதுக்கு, எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை.